சகோதரே சகோதரியே, சான்றுகளை கவனி. வேதவசனம் தேவன் உலகத்தில் தோன்றும் போது எவ்வாறு தோன்றுவார் என்று சொல்லி முன்னறிவித்ததோ அவ்வாறே தேவன் தோன்றினார். வேதவசனம் சொன்னது அவர் கன்னிகைக்கு மகனாய் பிறப்பார் என்று சொன்னது. அப்படியே பிறந்தார், பெத்லகேமிலே தோன்றுவார் என்று சொன்னது. ஆபிரகாமின் வழியிலே தோன்றுவார் என்று சொன்னது. ஈசாக்கின் வழியிலே தோன்றுவார் என்று சொன்னது. யாக்கோவின் வழியிலே தோன்றுவார் என்று சொன்னது. யூதாவின் கோத்திரத்தில் தோன்றுவார் என்று சொன்னது. ஈசாயின் வழியிலே தோன்றுவார் என்று சொன்னது. தாவீதின் கிளையாக எழும்புவார் என்று வேதவசனம் சொன்னது. தாவீதின் கிளையாக அவர் எழும்பினார், அவர் காட்டிக் கொடுக்கப்படுவார் என்று வேதவசனம் சொன்னது. அவர் எந்த இடத்தில் கலிலேயா கடலில் உயர்த்தி ஆரம்பிப்பார் என்று வேதவசனம் சொன்னது. ஆரம்பித்தார். அவர் சிலுவையில் அறையப்படுவார் என்று வேதவசனம் சொன்னது. அவர் 30 வெள்ளிக்காசுக்கு காட்டிக் கொடுக்கப்படுவார் என்று தீர்க்கதரிசனம் சொன்னது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 30 வெள்ளிக்காசுக்கே காட்டிக் கொடுக்கப்பட்டார். அது மாத்திரமல்ல, அவர் சிலுவையில் அறையப்பட்ட பிறகு எங்கு அடக்கம் பண்ணப்படுவார் என்பதை வேதவசனம் சொன்னது. அவர் துன்மார்க்கரோடு அவருடைய குழி நியமிக்கப்பட்டாலும் ஐசுவரோடு இருப்பார் என்று வேதவசனம் சொன்னது. அவர் உயிர் தெழுவார் என்று வேதவசனம் சொன்னது. அவர் உயிர் தெழுந்தார். அது மாத்திரமல்ல, ஐயாமா அவர் திரும்ப வருவார் என்று சொன்னது. எங்கே வருவாராம்? உலகமலையிலே வருவாராம். ஏன் வருவாராம்? அந்திகிறிஸ்து நிக்கிரகம் பண்ண வருவாராம். அந்திகிறிஸ்து எங்கே கூடாரம் போடுவானா? உலகமலையில் அருகே மத்தியதர கடலுக்கும் சவக்கடலுக்கும் அருகே போடுவானா? எனவே அவருடைய பாதபடிகள் வந்திறங்கும் போது உலகமலை இரண்டாய் பிளக்குமா? ஜீவத்தண்ணீர் உள்ள நதிகள் எருசலேமில் இருந்து புறப்படுமா? மத்தியதர கடலும் சவக்கடலும் கலக்குமா? கிழக்கு வாசல் திறக்குமா? என் ராஜா மகிமையாக வருவாரா? வேதத்தின் தீர்க்க தரிசனத்தின் ஆராய்ச்சி செய்கிறவர்களுக்கு ஒரு சவாலை வைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவில் 333 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்கின்றன. ஐயா அம்மா, வேதவசன ஆராய்ச்சியாளர்கள் கணக்கிட்டிருக்கிறார்கள், 333 தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து முன்னறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 333 தீர்க்க தரிசனங்களும் யாருடைய வாழ்க்கையில் நிறைவேறினதோ அவரை காண்பிப்பீர்கள் என்றால் அவரை நான் தேவன் என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். இல்லை என்றால் நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இயேசு யார் என்பது தெரிந்து விடவில்லையா? யார் தேவன் என்பது உனக்கு தெரியவில்லையா? இதுவரை ரட்சிக்கப்படாத தம்பி, இதுவரை ரட்சிக்கப்படாத சகோதரனே, நீ யாராக இருந்தாலும் சரி, எனக்கு கவலை இல்லை. இயேசு ஒருவரே தேவன் என்று சொல்லுகிறேன். 333 தீர்க்க தரிசனங்களும் தன்னில் நிறைவேறப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லுங்கள். இந்த இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் பிரவேசிக்க விரும்புகிற ஐயா அம்மா, தேசத்தின் தீர்க்கதரிசியாய், தேவனுடைய ஊழியக்காரனாய், ராஜாதி ராஜாவின் ஸ்தானாதிபதியாய் உன் முன்னதாய் நிற்கிறேன். நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து, நான் உன் முன்னதாய் அறிவிக்கிற இயேசு கிறிஸ்துவே தேவர். அவரை தேவன் உயிரோடு எழுப்பினார், அவரே தேவன் என்று உனக்கு சொல்கிறேன். அந்த இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று நீ ஏற்றுக்கொள்வாயாக. இன்றைக்கு தேவாலயங்களை தேடி போக வேண்டிய வேலையே எங்களுக்கு இல்லை என்று சொன்னேன். காரணம் என்ன தெரியுமா? நாங்களே தேவாலயம், எங்கள் இயேசு எங்களுக்குள் இருக்கிறார். ஐயா அம்மா, உனக்குள் இயேசு உள்ளே பிரவேசிக்க விரும்புகிறார். வாலிப தம்பி, உனக்குள் இயேசு பிரவேசிக்க விரும்புகிறார். உன் வாசலில் நின்று கதவை தட்டுகிறார். என் அன்பு சகோதரனே, இயேசு உன்னை நேசிக்கிறார். ஐயோ வாலிப தங்கச்சி, உனக்கு இனி இயேசுவுக்கு வேண்டும், நீ தான் இயேசுவுக்கு வேண்டும். அந்த இயேசு உனக்குள் பிரவேசிக்க விரும்புகிறார். இதற்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம், ஐயோ இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற ஒரு தீர்மானம் மாத்திரமே. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அழைக்கிறா. Please subscribe.